வெல்கம் நியூஸ் ஃப்ரெஷ் வியூவர்ஸ். இயக்குனர் அட்லி இயக்கத்தில் நடிகர் விஜய், நடிகைகள் சமந்தா, காஜல் அகர்வால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் மெர்சல். தேனடால் ஃபிலிம்ஸ் சார்பில் சுமார் 130 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கு. படத்திற்கான எல்லா வேலைகளையுமே முடிவடைஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படலை அப்படின்னு தணிக்கை குழு விளக்கம் அளிச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்திற்கு US சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு இயக்குனர் அட்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் யார் அப்படி சொன்னது, படத்திற்கு விலங்கு நல வாரியத்திடம் அனுமதி பெறாதனால தணிக்கை சான்று வழங்கலை அப்படின்னு தணிக்கை குழு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதனால் படம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் வெளியாகிறதுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. படம் வெளியாக இன்னும் நாளே நாள் இருக்கிற நிலையில் மெர்சல் படம் இன்னும் தணிக்கை சான்றை வழங்காமல் இருக்கிறது ரசிகர்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. மேலும் இது மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூஸ் ஃப்ரெஷ்.